வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு வலையொலி வானரம் சேனல். நம்ம டே சிக்ஸ் வீடியோவில் சுமார் 8000 அடி உயரத்திலிருந்து ரெக்க கட்டி பறந்ததையும் சொலாங் வழி போனதை பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு டே 7 அண்ட் டே 8 நாங்கள் எங்கெல்லாம் போனோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த டே 7 தாங்க மணாலியில் நமக்கு கடைசி நாள். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இங்கே நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்ட ஹோட்டலில் இருந்த எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம மணாலி விட்டு கிளம்பியாச்சு. நம்ம சிம்லாலேருந்து மணாலி வந்த மாதிரி மணாலியிலிருந்து டெல்லி போகிறதுக்கு சுமார் 12 மணி நேரம் ஆகுங்க. இன்றைக்கி டே 7 ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் தான் பண்ண போகிறோம். டே 7 பிளான் படி நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சண்டிகர் போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு டே 8 மார்னிங் டெல்லி போய் அங்கெல்லாம் ஊர் சுற்றிட்டு ஃப்ளைட் ஏறது தாங்க. ஆனால் நடந்தது என்னவோ, நாங்கள் எங்களுக்கே ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டோம். அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? நாங்கள் சண்டிகரில் புக் பண்ண புக்கிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நேராக யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேஸை பிடிச்சி நேராக ஆக்ராவை நோக்கி வண்டிகை விட்டுட்டோம். மணாலி டு ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 800 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நாங்கள் அங்கங்கே சாப்பிட மட்டும் வண்டியை நிறுத்திட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஆக்ராவை நோக்கி வண்டியை ஓட்டிட்டு வந்தோம். நைட் டைம் ஆனதுக்கப்புறம் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்ததுங்க. ரோடு ஃபுல்லாக இருக்க ரிஃப்ளெக்டர்ஸை வச்சு தான் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். கார்லேருந்து ஒரு அடி தூரத்துக்கு தான் ரோடே தெரிஞ்சதுங்க. இந்த ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேறு லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. Continuing on Noida Greater Noida Expressway for 21 kilometers. டே 7 மார்னிங் வண்டியை ஸ்டார்ட் பண்ண நாங்கள் இப்போ டே 3 ஏர்லி மார்னிங் 3 மணி ஆச்சு. ஆக்ராவுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க தாபாவில் வண்டியை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஆக்ரா வர வழி ஃபுல்லாகவே ஹெவி மிஸ்டாக இருந்ததுனால எங்களுக்கு கார் டிரைவ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. நமக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படியோ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஹெவி மிஸ்டுக்கு நடுவில் கூட தாஜ்மஹாலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நேற்று மணாலியில் கிளம்புன நாங்கள் அதிகாலை 6 மணிக்கு முகம் கழுவி பல்லு விளக்குனதே தாஜ்மஹால் வாசலில் தாங்க.
தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரியை பற்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னதான் ஷாஜஹானும் மும்தாஜும் இப்போ உயிரோடு இல்லைனாலும் ஷாஜஹான் மும்தாஜ் மேலே வச்சிருந்த காதல் இன்னும் அழியாமல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜஹான் மும்தாஜ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஜ் தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். இல்லங்க, மெய் மருந்து பாப்பீங்க. பதமே போற்றும் காதல் சின்னத்துக்கு காதலியே இல்லாம தனியா வந்தது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. அதனால என்னோட வருங்கால மனைவிக்கு அப்படியே ஒரு வீடியோ காலை போட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு தாஜ்மஹால் அழக ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் புத்தகத்திலையும் சினிமாவிலையும் பார்த்து பார்த்து வியந்த தாஜ்மஹாலை நேர்ல பாக்குறது ரொம்பவே பிரமிப்பா தாங்க இருக்கு. தாஜ்மஹாலோட அழகை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே டெல்லிக்கு ஓடி போய் நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சாச்சு.
ஒரு வழியாக நம்ம பிளான் படி 8 days மணாலி ட்ரிப்பை முடிச்சுட்டு ரொம்பவே அற்புதமான மெமரிஸோட சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்னதான் மணாலி நார்த் இந்தியானு சுற்றினாலும் நம்ம சென்னையில் கால் வச்சதுக்கு அப்புறம் தாங்க புத்துணர்ச்சியே வருது. நீங்களும் மணாலி போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக மணாலி சீரீஸோட கடைசி வீடியோவை பாருங்கள். நீங்கள் மணாலிக்கு எங்களை மாதிரி பேச்சுலர்ஸாகவோ இல்லை கப்புள்ஸ் ஃபேமிலியாக போகணும்னா எப்படி பிளான் பண்ணணும், எங்கே புக் பண்ணணும், எங்கெல்லாம் போகணுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மணாலி ட்ரிப் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.